வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் 7 கொடுக்கப்பட்டுள்ள மதுரை காஞ்சி எனும் கவிதை பேழை வாயிலாக மதுரை மாநகரில் இயங்கிக் கொண்டிருக்கும் நாளங்காடி மற்றும் அல்லங்காடியின் காட்சிகளை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். மதுரை மாநகரில் இருக்கும் அகழிகள் ஆழமானதாகவும் தெளிந்த நீரை உடையதாகவும் காணப்படுகிறது. பல கற்களை கொண்டு கட்டப்பட்ட மதில் வானளவு உயர்ந்துள்ளது. பழமையானதும் வலிமை மிக்கதும் தெய்வத்தன்மை பொருந்தியதுமாகிய வாயில் அங்கு காணப்படுகிறது. அந்த வாயில் நெய் பூசியதால் கருமையடைந்த வலிமையான கதவுகளை கொண்டதாக காட்சியளிக்கிறது. மேகங்கள் உலாவும் மலை போல் மாளிகைகள் அனைத்தும் உயர்ந்து உயர்ந்து காணப்படுகின்றன. இடைவிடாது ஓடுகின்ற வையை ஆற்றைப் போல மக்கள் எப்பொழுதும் அந்த வாயில்கள் வழியாக வந்து செல்கின்றனர். மதுரை மாநகரில் இருக்கும் இல்லங்களை எடுத்துக்கொண்டால் மண்டபம், கூடம், அடுக்களை என பல்வேறு பிரிவுகளை கொண்டதாக காட்சியளிக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய தெருக்கள் அனைத்தும் ஆறு போன்ற அகலமான நீண்ட தெருக்களாக இருக்கின்றன. அதில் பொருள்களை வாங்க வந்த மக்கள் பேசக்கூடிய பல்வேறு மொழிகள் ஒலிக்கின்றன. ஒருபுறம் விழா பற்றிய முரசறைவனுடைய முழக்கமானது பெருங்காற்று புகுந்த கடலோலி போல ஒலிக்கிறது. இசைக்கருவிகளை இயக்குவதால் உண்டாகும் இசையானது நீர்நிலைகளை கைகளால் குடைந்து விளையாடும் தன்மை போல எழுகிறது. இதனை கேட்ட மக்கள் தங்களை மறந்து அந்த நீண்ட தெருக்களில் ஆரவாரத்தோடு ஆடிக்கொண்டிருக்கின்றனர். இவ்வாறாக பெரிய தெருக்களில் இருக்கும் நாளங்காடியும் அல்லங்காடியும் ஓவியங்கள் போல காட்சியளிக்கின்றன என்று ஆசிரியர் வர்ணிக்கின்றார். இவ்வாறாக மதுரையை சிறப்பித்து பாடியுள்ள நூல்களுள் 10 மேற்கணக்கில் மதுரை காஞ்சி முதன்மையான இடத்தை பிடிக்கிறது. காலை தொடங்கி மறுநாள் விடியல் வரை நகரத்தை சுற்றி வந்து கண்ணுற்றதை முறைப்படுத்தி கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. நன்றி.